தாய்களுக்கும் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வள்ளல் பெருமான் அவருடைய வள்ளலா வைத்தியத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் பார்க்க போறோம். இந்த ரகசியத்தை தினசரி அன்றாடம் நீங்க கடைபிடித்து வந்தீங்கன்னா உடல் பிணி நீங்கி உயிர் பிணி நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. வள்ளல் பெருமான் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ரகசியம் கொடுக்குறாங்க. இதை தினசரி நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம பயன்படுத்தணும். சரி, இதை பயன்படுத்துறதுக்கு என்ன பத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றது வந்து புலால் மருத்துவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் பொருந்தும். ஸோ புலால் மருத்து ஐயா வந்து ஒரு மூன்று மூலிகையில முக்கியமாக கொடுக்குறாரு. இந்த மூலிகையில தினசரி நீங்க பயன்படுத்த முடியும். அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இது தனியாக ஏற்கனவே உங்களுக்கு கரிசலாங்கண்ணி தனியாக பேசியிருக்கிறேன். இதை நீங்க ஏற்கனவே இந்த வீடியோலாம் இந்த யூடியூப் சேனலுக்கு பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம கூட்டு சேர்த்து பயன்படுத்த போகிறோம். கரிசலாங்கண்ணி, தூதுவளை. தூதுவளை உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிராமங்களில் ஊர்களில் ஒரு தொட்டியில் ஒரு ஓரமோ ஒரு கொடியாக இருக்கு, முள்ளுவர் கொடியாக. அடுத்து முசுமுசுக்கை, ஒரு வேலிகளில் பார்த்தீங்கன்னா இலை முடமுடமுடன் இருக்கும், ஒரு சிவப்பு படம். இந்த இலைகள்லாம் உங்களுக்கு பார்த்ததில்ல சந்தேகமாக இருக்கா, ஒரு பிரச்சனை இல்லை. கூகுளில் போய் இந்த தமிழ் பெயர்கள் போட்டிங்கனாலே ஒரு படங்கள் போகும். ஸோ கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, இதை சேர்த்து ஒரு கூட்டு சூர்ணம் ஐயா ஒரு தயாரித்து சொல்றாரு. கூட்டு சூர்ணம் என்றால் பொடி. வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு பங்கு, தூதுவளை, முசுமுசுக்கை கால் கால் பங்கு, அதாவது இது ஒரு கிலோனா இது கால் கால் கிலோ, சீரகம் கால் கிலோ நம்ம சேர்த்துக்கோ, கால் பங்கு, கால் கிலோன்னு சொல்ல கால் பங்கு. இப்ப எடுத்துக்காட்ட கரிசலாங்கண்ணி ஒரு கிலோ அப்படின்னா தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகம், கால் கால் பங்கு, கால் கால் கிலோ. இதை ஏன் வளர்ப்புமான சீரக சொல்றாருன்னா, இந்த மூன்று மொழிகளும் உஷ்ணமான மொழிகள். இது ஆரம்பத்தில் சேர்க்கும் போது உடல் உஷ்ணமாகும். ஏன் இந்த உஷ்ணமான மொழிகளே சேர்க்கிறாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கணும், உஷ்ணத்துக்கும் காயத்தற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு. நீங்க இறந்து போன உடலை தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுட்டு போயிடும். காரணம், உயிர் நீங்கி விட்டு, ஆற்றல் நீங்கி விட்டீங்கன்னா, உஷ்ணம் நீங்கி விட்டுச்சுன்னா அது ஜடப்பொருள், ஜில்லுட்டு போய்விடும். அதுபோல சித்தர்கள் சொல்லக்கூடிய எல்லா காயக்கற்கும் முறைகளும் இந்த உடலை வேதிக்கக்கூடிய ஒரு முறை. காரணம் நல்லா கவனிச்சுக்கணும், போக வாழ்க்கைன்றது யோக வாழ்க்கைன்றது, போக வாழ்க்கைன்றது வேற, யோக வாழ்க்கைன்றது வேற. யோக வாழ்க்கைன்றது இந்த உடம்பை வேதிக்கிறது. எதுக்கு வேதிக்கிறாங்கன்னா, இந்த இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு இந்த தேகமும் உடலும் உள்ளமும் வந்து அதற்கான ஒரு கருவி, சரியான கருவீனம் ஆகும். அப்போ இந்த சூரணங்கள் எப்படி நம்ம தினசரி பயன்படுத்தணும்னா, இந்த டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை நிறைய பேர் பழகிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டுக்கங்க. முடிந்த வரைக்கும் நான் அந்த நேரத்தில் நம்ம காலையில் நம்ம நிறுவ வைக்கல என்ன பண்ணணும்னா, இந்த மூன்று சூரணம் கலந்து கொண்டு கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகம், இது ஒரு டப்பாவில் வச்சு போடுங்க. இதை வந்து பாலிலும் சேர்க்கலாம். அதாவது இப்போ பால்லாம் ரொம்ப கெமிக்கல் ஆகிடுச்சு, முடிந்த வரைக்கும் சுத்தமான பசும்பால் வாங்கி கொண்டு அந்த பாலிலும் சேர்க்கலாம், அல்லது தண்ணீரிலும் கொதிக்க வைக்கலாம். இப்போ பாலில் சேர்க்கும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் பால்னா இரண்டு டம்ளர் தண்ணி அதே அளவு சேர்த்து அடுப்பில் ஏற்றி நல்ல கொதி வரும் பொழுது இந்த சூரணத்தை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் பொழுது சிறுநீரப்பு பண்ணிக்கங்க, இல்லைன்னா பொங்கி கீழே விளைஞ்சிடும். அப்போ கொதிக்கும் பொழுது கொஞ்சம் குறைச்சிட்டு சிறுநீரை நல்லா கொதிக்க வச்சு, இப்போ ஒரு டம்ளர் பால், ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், அது மறுபடியும் ஒரு டம்ளர் ஆகும் வரைக்கும் சுண்டை காய்ச்சி இறக்கி வடிகட்டி அதில் நாட்டு சர்க்கரை, வெள்ளச்சியும் பயன்படுத்தக்கூடாது, நாட்டு சர்க்கரை கடைகளில் கிடைக்கும் வாங்கி அது கலந்து சிறுக சிறுக காலையிலும் பயன்படுத்தலாம். இல்லை பால் சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க, அப்போ பால் சுத்தமாக இல்லை அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தண்ணி நல்ல ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கும் பொழுது சிறுநீருக்கு வச்சுட்டு இந்த சூரணம் போட்டு அது ஒரு டம்ளர் ஆகும் வரைக்கும் நல்லா கொதிக்க வைத்து நாட்டு சர்க்கரை சேர்ந்து வடிகட்டி சாப்பிட்டோம்னா, இது அற்புதமான, இது ஒரு காய சக்தி, காய்களுக்கு மூலிகைங்க. இதை தொடர்ந்து செய்து கொண்டு வர உடலில் உள்ள அசுத்தங்கள் நீங்க ஆரம்பிக்கும், கண்மொழி விசேஷமாக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் உங்கள் உடம்பு உஷ்ணமாகும், அதனால வந்து சில மலக்கட்டில் ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மலச்சிக்கலை மலக்கட்டை எப்படி நீக்கிக்கிறதுன்றதை நான் வரக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் பதிவிடுறேன். ஸோ இந்த சூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி கொண்டு வரும்பொழுது இந்த தேகமானது காய சக்திக்கும் காயத்தற்கும் நம் ஆன்மீக நிலைக்கு போவதற்கும் தியான நிலைக்கு போவதற்கும் ஒரு மிகச்சிறந்த மொழியாக இருக்கும். இதை எந்த ஒரு அசட்டைத்தனம் பண்ணாமல்
அஜாக்கிரதை இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்புறம் பார்ப்போம் நாளைக்கு சாப்பிடலான்னு சொல்லி அந்த அஜாக்கிரதை இல்லாம அசட்டுத்தன்மை இல்லாமல் எவ்வித தந்திரத்திலாவது எப்படியாவது இது என்ன பண்ணணும், இறைவனை நினைத்துக் கொண்டுன்னு சொல்றது. இறைவன் திருவடியின் கண் லட்சியம் வைத்துக் கொண்டு இந்த மூலிகைகளை பயன்படுத்தி கொண்டு வர 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 நம் உடல் உள்ளம் அனைத்தும் சுத்தமாகும். இது வள்ளல் பெருமானுக்குரிய காயக்கற்பு ஞான மூலிகை ரகசியங்கள் இல்லையா. இது போல நிறைய ரகசியங்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா வள்ளல் பெருமானாலே நம்ம என்ன கஷ்டம், சோறு போடுவாங்க பஜனை பண்ணுவாங்க நம்ம என்ன கஷ்டம். வள்ளல் பெருமான் சொல்லாத சப்ஜெக்டும் கிடையாது. வயிற்று பசிக்கு பசிப்பிணிக்கு மறந்துட்டவர், மரணப்பிணிக்கு மறந்துட்டவர் வள்ளல் பெருமான். இதுபோல பல ஞான மூலிகை ரகசியங்கள் வள்ளல் பெருமான் இருக்கு. அதை பத்தியெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோ பல காணொலிகளில் பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோ காணொலி பிடிச்சிருந்தவங்க இதை பாருங்க, உங்க நண்பர்கள் பயந்து வைங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த காயக்கல் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற ஆழ்ந்த விவரங்கள் எல்லாம் வேணும்னு எனக்கு தொடர்பு வேணும்னா இது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, தொடர்பு எடுத்து கொடுப்பாங்க. இது போல வடலூர் வள்ளல் பெருமான் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. உடல்னா என்ன, உள்ளம்னா என்ன, உயிர்னா என்ன, அன்னதானம் என்ன, ஜீவகாரணியம் என்ன, இரண்டர காலத்தான் என்ன, அப்புறம் இதுவரைக்கும் சமய மதங்கள்லாம் என்ன சொல்றது, ஆண்டவர் என்ன, தெய்வம் என்னன்னு பல்வேறு விஷயங்கள கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டிருக்காரு. அது போல கருத்துக்களை வரக்கூடிய காலங்களில் காணொலிகளை நம்ம பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.